भूमादेवी
ஸ்வரூபத்தில் ஆண்டாள் ஸ்வரூபத்தில் பூமாதேவி ஆண்டவர் நமக்கு பெற்று தருகிறார். எந்த ஆசை சொல்வேன் கேளும், உந்தன் அடிமை நான் என்னாலும், உந்தன் அடிமை நான் என்னாலும், உந்தன் அடிமை நான் என்னாலும், உந்தன் பாதமலர் ஒன்றே அம்பி பணியும் உள்ளம் வேண்டும், அடியார்களுடன் கூடி படியாடி மகிழ வேண்டும். குருதாசனையா கொண்ட பரந்தாமனே முகுந்தா, இன்று நலமில்லாமருள்வாய் ரங்கநாயகா கோவிந்தா, இன்று நலமில்லாமருள்வாய் ரங்கநாயகா கோவிந்தா, ரங்கநாயகா கோவிந்தா, ரங்கநாயகா கோவிந்தா. இன்று அனுதினம் ரங்கநாதனை ஸ்துதி செய்து இந்த லோகத்தின் க்ஷேமத்திற்காக, இந்த ஜீவராசிகளின் க்ஷேமத்திற்காக ஆண்டாளானவள் ஒரு சிறந்த பக்தி காவியத்தை உருவாக்கி, ஒரு பக்தி சித்தாந்தத்தை உருவாக்கி பகவானுடன் போகி என்று ரங்கநாத சுவாமியிடம் ஐக்கியமான இந்த ஆண்டாளின் ஒவ்வொரு திருப்பாவையும் அவ்வளவு சுற்றங்கிருகாலை வந்துமை சேவித்தும் ஒற்ற மறையடிய மற்றும் பொருள் கேள, இந்த ஒற்றாரை அடி அகிலியே அந்த சரணாகதி இந்த அகலிகைக்கு அந்த கல்லின் மேல் அந்த பொற்பாதங்களை அந்த தாமரை பாதங்களை ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி வைக்க அந்த அகலிகைக்கு சாப விமோச்சனமானது. அதை குறிப்பிட்டு அந்த பொற்றாமரை அடியே போட்டு முருள்கேளாய்னு ஆண்டாள் எழுதினான்னு சொல்லுவாள். அந்த சரணாரவிந்தங்களுக்கு எவ்வளவு ஒரு மகிமை உண்டு அந்த சரணாகதிக்கு. ஒற்றாமலையிலேயே போற்றும் குரல் கேளாய், கட்டமை துண்ணும் குலத்தில் பிறந்தும் நீ குற்ற வலிங்களை கொள்ளாமல் போகாதே. இற்றை பறை கொள்பான் என்று தான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழை பிறவி குந்தம்மோடு உற்றோமேயாமம், உமக்கே நாம் ஆச்சைவோம் அற்றை நன்காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியா சென்று ரெங்கி, அங்கு பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல கந்தறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் பாமை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசிற்பாகிய இரண்டு மாதிரி தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்பாய் இன்புருவர் என்பாய். கொடுத்த சுட கொடி கோதையின் சுந்தர மணவாழ நாடிய உனது திருவடி பண்ணிந்தோம் நாரணேயருள்வாய். வந்து பையமளந்திட பெருருவானவனே நாமம் மகிமை நிலை நாட்டிட தூங்கில் நரகரியானவனே. அரவ மஞ்சமதில் அகத்துயில் கொள்ளும் அரங்கத்து நாயகனே, சரணமே சரணம் சரணம் என்று உனை துதி செய்வோம் செஞ்சிடுவாய் மார்வார். உன் குதம் உன் பதம் ஒன்றே உருகி துதித்த குருதாசன் பமாலை தன்னை அன்புடனே ஏற்று அகிலத்தை காப்பாய் ஐயனே கோவிந்தாய். சுடி கொடுத்த சுடற்கொடியின் சுந்தர மணவாளனாக அரங்கத்தை நாயகனான ரங்கநாத சுவாமியான ஸ்ரீஹரியானவன் சகல லோகத்தையும் சம்ரட்சிக்கின்றார். இந்த கோபிகா ஸ்திரீகள் இந்த தசமஸ்கந்தத்தில் மாதிரி அந்த பிரேம பக்தியை உத்தவன் பார்த்து அகோபாக்கியம் அகோபாக்கியம் அந்த தாமின் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மசநாதனம் என்று வாவர யுகத்தில் நிகழ்ந்த நிகழ்வை தாண்டாளின் அந்த பூமாலையை இந்த பகவான் கிருஷ்ணனான அந்த ரங்கநாத சுவாமியானவன் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த ராசலீலையை அந்த ராசலீலைக்கு சமமான ஒரு நிகழ்வை கலியுகத்தில் நம் பக்தர்கள் அனைவரும் கரையேறுவதற்காக பகவானானவன் நிகழ்த்தி அந்த ஆண்டாளின் பக்தியை அங்கீகரித்தான். ஆண்டாளானவள் பகவானுடன் ரங்கநாத சுவாமியுடன் ஐக்கியமாகி சாட்சாத் பூமி
பூமி தேவி ஸ்வரூபம் என்று அனைவருக்கும் உணர்த்திய தினம் போகி. அந்த ஆண்டாள் அவதரித்த இந்த ஆடிப்பூர புண்ணிய தினத்தில் சாட்சாத் இந்த ஆண்டாள் தான், இந்த பூமி தேவி சாட்சாத் இந்த ஆண்டாள் தான் அம்பாள், சாட்சாத் இந்த ஆண்டாள் தான் மகாலட்சுமி தேவி அப்படின்னு இந்த திருவடிப்பூரத்தில் மகாலட்சுமியாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், ஆண்டாளாக இருக்கட்டும், எல்லா அம்மன்களுக்கும் அம்பாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உமாதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் அனைவருக்கும் உகந்த தினம் இந்த ஆடிப்பூரம். ஆடி மாதம் ஆகிய விசேஷ தினத்தில் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்தியம்தான் மத்திய குரு பரம்பராம் சொல்லியிருக்கிற மாதிரி முதல்ல தாயாரை வச்சுதான் அந்த குரு பரம்பரை ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா. தான் பத்ராஜர் ராமதாசருக்கு எப்படி நனுபிரோபமனித்தவே கீர்த்தனையில லோகாந்தரங்குடு ஸ்ரீகாந்த நினு கூடி காந்த முனடு சையனுடிவேள. ஏகாந்தமாக இந்த ரங்கநாத சுவாமியானவன் துயிலும் போது அவனுடைய காதில் இதுவாக என்னுடைய சத்தை சொல்வாயாக பத்ராஜ ராமதாசர் சொல்ல 40 கீர்த்தனைகள் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியின் மீது பாடியும் அவர்களுக்கு அவருக்கு விமோசனம் கிடைக்காத நிலையில் இந்த ஒரே கீர்த்தனை இந்த தாயாரின் மீது சீதாதேவியின் மீது மகாலட்சுமி சுரூபமாக ஆண்டாள் சுரூபமாக பூமி தேவி சுரூபமாக விளங்கக்கூடிய இந்த சீதாதேவியின் மேல் அந்த கீர்த்தனையை பாட அந்த கணமே அவர் அந்த சகல துன்பங்களிலிருந்து முடிக்க விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது உணரப்படுகிறது. அதனால் இந்த திருவாடிபுரத்தில் முடிந்த அளவுக்கு ஆண்டாள் ஸ்துதியை பண்ணி சாட்சாத் அந்த ஸ்ரீ கிருஷ்ணனே துவாபர யுகத்தில் அகம்பக்த பரிவார் அகம்பக்த பராதிகா என்று பகவத்கீதையில் சொல்லி யாரெல்லாம் உண்மையான பக்தியை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் பரிபாலனம் செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்று சொல்லியிருக்கிறாரோ அதையே இந்த கலியுகத்தில் ஆண்டாளின் பக்திக்கு பகவான் ஸ்ரீபுத்தூர் சென்று ஆண்டாளை திருமணம் செய்து அழைத்துண்டு ரங்கநாதாக தம் பள்ளியில் அமர்ந்து கொண்டு ஆண்டாளை தன்னுடைய ஐக்கியமாக்கி கொண்டு பக்தியின் அந்த சிறந்த பக்திக்கு பகவான் அங்கீகாரம் கொடுத்தார். அதிலே பிரேம பக்தியாகட்டும் ஸ்ரத்தா பக்தியாகட்டும் தாசிய பக்தியாகட்டும் எந்த பக்தியாக இருந்தாலும் சரி பகவான் மேல் நம்பிக்கை வைத்து யார் நாம் பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு பகவான் அந்த அங்கீகாரத்தை கொடுப்பார், அவர்களை ஏற்றுக்கொள்வார், விமோசனத்தை கொடுப்பார், உயர்ந்த பதத்தை கொடுப்பார். விஷ்ணு சூத்திரத்தில் சொல்றது இல்லையா, திருவாசுவசியோ ஜனாசகா உருட்சிதிகம் சுஜனி மாதகாரா என்று யாரெல்லாம் ஹரிநாமத்தை விஷ்ணுநாமத்தை சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் திருவாசோ உயர்ந்த பதவியை அடைகிறார்கள் என்று விஷ்ணு சுத்தம் சொல்வதற்கு ஏற்ப அந்த விஷ்ணுவானவன் அந்த பிரேம பதியை அங்கீகரித்து அதுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை உயர்ந்த இடத்தை கொடுப்பான் என்கிறது இந்த ஆண்டாள் பக்தியின் மூலம் புலப்படுகிறது. அந்த ஆண்டாள் அந்த பிரேம பக்தியை நாம் இந்த கலியுகத்தில் கீர்த்தனம் மூலம் விஷ்ணோர் தானஞ்ச நிறஞ்ச நடனஞ்ச விசேஷதா அப்படின்னு பிரம்மன் பிராமண ஜாத்தியினாம் கர்த்தவ்யம் நித்திய கர்மூர்த்தி எவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் இந்த விஷ்ணு கானத்தை நிருத்தியத்தை நடனத்தை எவன் செய்கிறானோ அவன் நித்திய கர்மானுஷ்டானத்தை விடாமல் செய்கின்ற அந்த மகோன்னதமான பிராணனாகவே மாறிவிடுகிறான் என்று புராணம் சொல்கிறது. அதனால் புனிதளுக்கு விஷ்ணு கீர்த்தனைகளை தானம் செய்து நித்தியம் செய்து பஜனை செய்து பகவானின் கிருபா கடக்ஷத்துக்கு ஆத்திரமாகும். பாண்டா திருவிடலே சரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா சர்வத்ர ஹரிஸ்மரணம் ஹரி ராதே கிருஷ்ணா.